விஃபோரியா மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் அழகி திரைப்படத்தை பற்றி நம்ம பேச இருக்கோம் அழகி படம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட பம்பல்கே சம்பந்தம் ரெட்டு புன்னைய தேசம் போன்ற படங்கள் ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலலாம் எங்களுக்கு சென்னையில் படம் பார்க்க டிக்கெட் கிடைக்காமல் நாங்கள்லாம் பூந்தமல்லி தாம்பரம் திருவள்ளூர் அப்படி போய் படம் பார்ப்பான் அப்படி அழகி படத்தை பூந்தமல்லியில் தான் போய் பார்த்தோம் பூந்தமல்லியில் ரெண்டு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு மேலே கியூ நிற்கிறாங்க கே சம்பந்தம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேருக்கு மேலே கியூ நிற்கிறாங்க ரெண்டுக்கும் டிக்கெட் கிடைக்கிற சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் பார்த்த படம் அழகி ஆனால் பார்த்துட்டு மனசு நிறைஞ்சு வந்த படம் எப்படி படத்தை நம்ம மிஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னு மனசு நிறைஞ்சு வந்தால் அப்படி ஒரு சிறப்பான ஒரு காதல் காவியம் இந்த படத்தோட பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லாரும் காதலிக்காதவங்க இருக்காது கல்லூரியிலையும் சரி பணி இடத்துலையும் சரி காதலுங்கிறது எல்லாத்துக்கும் வர்ற ஒரு விஷயம் அப்படி முதல் காதல் யாராலே மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி ஒரு முதல் காதலை இந்த படத்தில் வச்சு அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் மீண்டும் இவங்களை சந்திக்கிறக்காத இந்த படத்தோட விமர்சனம் எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய வாட்டி நம்ம தொலைக்காட்சியிலையும் பார்த்துருக்கோம் நம்ம இருந்தாலும் ஒரு சிறப்பான படத்தை மீண்டும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மறு வெளியீடு பண்ணியிருக்காங்க கமலா திட்டத்தில் அந்த படத்தை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு சதவீத இருக்கைகள் ஃபுல்லாச்சு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாகுது அப்படின்னா மக்கள் அந்த அளவுக்கு பெருமளவு பாதிச்சிருக்கு ரொம்ப அந்த படத்தை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவசியம் தான் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு மாதிரி போகும்போதும் விளம்பரதாரர் வந்து இந்த படத்துக்கு அதிகமாக வந்திருக்காங்க அதனால தான் இந்த படத்தை மறு வெளியீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உதயா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க தங்கர் பச்சன் எழுதி இயக்கி ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு எடிட்டர் லலின் பண்ணியிருக்காரு இசை இளையராஜா இந்த படம் வந்து அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ரெண்டாயிரத்தி நாலில் இந்த படத்துக்கு வந்து சிறந்த படத்துக்கான ஆஹ் அவார்டு வாங்கியிருக்கு சிறந்த பாடகைக்கான பின்னணி பாடகி அந்த காட்டுக்குயில் பாடுதம்மா அப்படி அந்த சாதனா சர்க்கம் அவங்களுக்கு வந்து ஃபிலிம் ஃபேரோடு இந்த சிறந்த பாடல் காண்டி கிடச்சிருக்கு இந்த படம் வந்து அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாள் விருதுகளை பெற்ற படம் இன்றைக்கும் அந்த படத்துக்கு மக்கள் வந்து ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க காலம் கிடந்து இந்த படத்தை நேற்று பார்க்கும்போது அந்த படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள்லாம் வந்துருக்கு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பதினஞ்சு வயசு சண்முகமாக நடித்த பையன் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு வயசு பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சின்ன பையனை பார்த்தபோது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆளா தோற்றமாக இருக்கான் அதே மாதிரி அஞ்சு வருஷா வந்தவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷ்பைனா இருக்காரு அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ரொம்ப இதாச்சு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இதுல பார்த்திவனுக்கு மட்டும்தான் முடி நரைச்சு ஒரு சால்ட் அண்ட் பேப்பருக்கு ரேஞ்சில் இருந்தார் மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வயசுக்கான பக்குவத்தோட அழகாக இருந்தாங்க இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு பெருசாக ஈர்க்கலை ஏன்னா அந்தளவுக்கு ஒருவேளை நம்ம யூத்தாக இருந்தோம் ஒரு வேகத்தில் இருந்தோம் அப்படினால ரெட்டு இந்த மாதிரி படத்தை தான் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அப்படிங்கிற தாண்டி நேற்று இந்த படம் பார்க்கும்போது என்னை தாண்டி எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக ஃபீல் ஆனாங்க அன்றைக்கி பார்க்கும்போது இந்தளவுக்கு மனசு ஈர்க்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க பட் நேற்று பார்க்கும்போது நிதானமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது எல்லாத்தையும் மனசை ஈர்த்தது பாட்டு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இளையராஜா சாங்க கேட்டோம் அந்த பாடங்கள்லாம் கேட்க கேட்க அவ்வளோ இனிமையாக இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த டிஜிட்டல் முறையில் அந்த படம் விட்டுருந்தா கூட கொஞ்சம் கூட வித்தியாசத்தில் பொதுவாக வந்து பழைய படங்களில் அந்த டிஜிட்டலில் பண்ணும்போது அந்த பழைய ஃபிலிமில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன ஷேக்கிங் ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இடையூறு வரும் அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக படம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது டிஜிட்டலில் வந்து அந்த ஃபிலிம் வந்து அதிகமாக நல்ல ஒரு காப்பி எடுத்துருப்பாங்க போல் நினைக்கிறேன் அந்தளவுக்கு படம் பார்க்க ரொம்ப தெளிவாக இருந்தது நல்லா இருந்தது சீர்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லி மறு வெளியீடு பண்ணியிருக்காங்க நம்ம தான் அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து பெரிய வரவேற்பு கொடுக்கணும் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் மறு வெளியீட்டு வரும்போது நம்ம வரவேற்பு கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வர்ற படங்களுக்கு வந்து மக்கள் வந்து சரியான ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இருக்குது ஆனால் பழைய படங்களை தொடர்ந்து ரசிக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா வாலி படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு அழகிய தமிழ் மனம் ரீலீஸ் ஆகிருக்கு பழைய படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க அது என்ன மக்களோட ரசனைக்கு தகுந்த மாதிரி அவங்களும் திரையரங்க உரிமையாளர்களும் அந்த பழைய படங்களே போட்டுகிட்டு இருக்குங்க இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடுகளில் எந்த ஊருக்கு போனாலும் புது புதுப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாலு படம் ஓடி இருந்தால் பழைய படம் ரெண்டு படம் பால் காட்சி அதாவது இரவு காட்சி அப்படின்னு போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ மக்கள் மனநிலை இப்போ இப்படி இருக்கிற நிலையில் பழைய படத்தை விரும்பி பார்க்குறாங்க இந்த படத்துக்கும் ஆதரவு கொடுங்க ஒரு ரச நல்லாத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி